அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் அமெரிக்க நாட்டின் சிக்காகோ நகரில் நடைபெற்ற மாநாட்டில் தன்னுடைய ஆற்றல் மிக்க பேச்சினால் இந்த உலகத்தையே இந்தியாவை உற்று நோக்க வைத்த சுவாமி விவேகானந்தரின் வீரமிகு உபதேசங்கள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். அடக்கப்படாமல் உள்ள மனமும் அறவழியில் செலுத்தப்படாத மனமும் நம்மை எப்போதும் கீழ் நோக்கியே இழுத்து சென்று அழித்துவிடும். அடக்கப்பட்ட மனமும் அறவழியில் செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை அளித்திடும். உலக பந்தங்களில் இருந்து விடுதலை அளிக்கும். இருதயம் விரிவடைந்துள்ள இடத்தில்தான் உண்மை ஞானம் உதிக்கும். அந்த உண்மை ஞானம்தான் நம்பிக்கை. எவர் ஒருவருடைய நெஞ்சு ஏழை மக்களுக்காக துயரத்தில் அழுமோ அவரையே நான் மகாத்மா என்பேன். கோழைகளே பாவ காரியங்களை செய்திடுவார்கள். தைரியமுடையவர்கள் ஒருபோதும் பாவ காரியங்களை செய்ய மாட்டார்கள். பலமற்ற மூலையில் நாம் எதையுமே செய்ய இயலாது. அதனால் நாம் அதை பலப்படுத்த வேண்டும். தன்னை அடக்க பழகி கொண்டவன் வேறு எதற்கும் சிக்க மாட்டான். அத்தகைய தகுதி உள்ளவனே உலகில் நன்றாக வாழ தகுதி உள்ளவனாவான். வலிமையின்மையே ஒருவனின் துன்பத்திற்கு காரணம். நாம் பலவீனமாக இருப்பதாலேயே பொய்யும் திருட்டும் ஏமாற்று வேலைகளும் இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் பின்னணியில் ஏதோ ஓரிடத்தில் அளவற்ற நேர்மையும் அளவற்ற சிரத்தையும் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். அந்த குணங்கள்தான் அவர் அடைந்த சிறந்த வெற்றிகளுக்கு காரணமாகும். உலகில் உள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, நீ உண்மை என்னும் பாதையிலிருந்து அணுவளவேனும் பிறழாமல் கவனமாக இருக்க வேண்டும். பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல, அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. பொய் சொல்வது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு கலை. பொய் சொல்ல அசாத்திய திறமை வேண்டும், ஏராளமான ஞாபக சக்தி வேண்டும். ஆனால் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுபவர்கள் மற்ற ஏமாற்றுக்காரர்களாலேயே பாடம் பெறுவார்கள். துக்கம் என்பது அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது, வேறு எதனாலும் அன்று. கடலை கடக்கும் இரும்பு போன்ற மன உறுதியும் மலைகளையே துளைத்துச் செல்லும் வலிமை தோள்களுமே நமக்கு தேவை. வலிமைதான் வாழ்வு, பலவீனமே மரணம். மிகப்பெரிய இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, வளமான, அமரத்துவமான வாழ்க்கையாகும். தன்னலம் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள். கடவுள் இருந்தால் அவனை நாம் காண வேண்டும். ஆத்மா இருந்தால் அதனை நாம் உணர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நன்று. பாசாங்கு போடுவதை விட நாத்திகனாக இருப்பதே மேல். இங்கு கூறப்பட்ட சுவாமி விவேகானந்தரின் உபதேசங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.